நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் பொங்குலூர் அருகே உள்ள தொங்குட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தான் வேலுமணி வயது நாற்பத்தைந்து இவர் அந்த பகுதியில் உள்ள கழிவு பஞ்சு குடோனில் வேலை பார்த்து வந்துள்ளார் வேலுமணியின் கணவரான காளிமுத்து ஏற்கனவே இறந்து விட்டார் இவர்களுக்கு போனா வயது பத்தொன்பது என்ற மகளும் சந்திரபோஸ் வயது பதினொன்று என்ற மகளும் உள்ளனர் இதில் புவனாவிற்கு திருமணமாகி விட்டதால் கணவருடன் வசித்து வருகிறார் சந்திரபோஸ் பெருந்தொளவு அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறான் காலையில் வழக்கம் போல வேலைக்கு செல்லும் முன்பாக தனது மகனை பள்ளிக்கு அந்த வழியாக வரும் அரசு பேருந்தில் ஏற்றிவிட்டு பின்னர் வேலைக்கு செல்வது வேலுமணியின் வழக்கம் அதுபோல சம்பவத்தன்றும் காலையில் சந்திரபோஸை ஊரின் அருகே உள்ள பஸ் நிலத்திற்கு வேலுமணி அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மகனை பஸ் ஏற்றிவிட்டு பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்போது அதே ஊரைச் சேர்ந்த நாச்சிமுத்து வயது அறுபது என்பவர் அங்கு வந்து வேலுமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த நாச்சிமுத்து தான் கொண்டு வந்திருந்த அறிவாளால் வேலுமணியின் கழுத்து மற்றும் வலது கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் கழுத்தில் ஆழமான வெட்டு விழுந்ததால் வேலுமணி அதே இடத்தில் விழுந்து பரிதாபமாக இருந்தார் இந்த சம்பவத்தை அந்த பகுதியில் இருந்தவர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்து அவிநாசிபாளையம் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் இந்த கொலை தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து நாச்சி முத்துவையும் தேடி வந்தனர் இந்நிலையில்தான் திருப்பூர் தாராபுரம் சாலையில் குப்பிச்சிப்பாளையம் பஸ் நிறுத்தம் அருகே நாச்சி முத்து நின்றிருந்த போது அவரை போலீசார் கைதும் செய்தனர் கைதான நாச்சி முத்து போலீசில் கொடுத்துள்ள பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால் நானும் வேலுமணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே நெருங்கி பழகி வந்துள்ளோம் இது என்னுடைய மனைவி இறந்த பிறகு எங்களுக்குள் ஏற்பட்ட தொடர்பு கள்ளக்காரராக மாறியது எனக்கும் மனைவி இல்லாதால் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவரிடம் கேட்டேன் ஆனால் அதற்கு வேலுமணியோ மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார் மேலும் என்னிடம் பழகுவதை தவிர்த்து வந்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்தேன் காரணம் அவர் வேலை செய்யும் நிறுவனத்தில் வேறு ஒரு நபருடன் தற்போது கள்ள தொடர்பில் இருக்கிறார் இவ்வாறு அவர் வாக்குமூலம் கொடுத்ததாக போலீசாரும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நாச்சு முத்துவை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள நாச்சுமுத்து கரட்டுப்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி